என்ன பண்ணுறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிற நிலைமையில வந்து அவங்களுக்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, கிட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ தெரியாது. ஏன்னா வந்து அப்போ வந்து அவங்க பிரெயின் வந்து ஒரு ஸ்னோ மாதிரி அவங்களுக்கு சூழ்ந்திருக்கும், மறைஞ்சிருக்கும், அவங்களுக்கு அவங்களை என்ன பண்ணுறாங்களோ தெரியாது. அந்த மாதிரி வந்து அந்த ஆல்கஹால் வந்து வேலை செய்யும், நர்வ்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடும், நர்வ்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிடும். எங்களோட எம்டி சார் பிரவீன் சார் தான் மகிழ்மதி ஃபவுண்டேஷன் ரீஅடிக்ஷன் சென்டர் நடத்திட்டு வராங்க. அவங்க நிறைய பேர்த்து இந்த மாதிரி அடிக்ட் ஆனவங்களை கியூர் பண்ண வைக்கிறாங்க, கியூர் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இதன் மூலியமா அவங்களோட ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருக்கும் இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். ஆல் இன்ஃபோ ஆல் பிரவீன், அன்பு தம்பி ஒரு அழகான ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காரு. டெய்லி அவர் சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். டெய்லி ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. நிறைய விஷயங்களை வந்து அவருடைய முயற்சியில், தனிப்பட்ட முயற்சியில் ரொம்ப அழகாக பண்ணிட்டு வர்றாரு. அவருடைய சேனலுடைய விஷயங்கள் எல்லாமே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர் முயற்சியில் நீங்கள் இன்னும் மிகப்பெரிய லெவலில் உங்களுடைய நீங்களும் உங்களுடைய சேனலும் வெற்றி பெறதுக்கான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். மென்மேலும் பிரான் தம்பி அவருடைய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கான இறைவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள் தம்பி, நீங்கள் ஜெயிக்கணும், நல்லபடியாக வாங்க. ஹாய் கைஸ், நான் உங்களுடைய விஜய் ரோஃபினா. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆல் இன்ஃபோ ஆல் பிரவீன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி ட்ரக்ஸ், ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால், இந்த மாதிரி போதைப் பொருட்கள் அடிக்ட் ஆயிருக்காங்கள, அவங்கள எப்படி திருத்துறது, எதன் மூலியமா திருத்த முடியும், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், என்ன கன்சல்ட் பண்ண முடியும், எதனால வந்து அவங்க இந்த மாதிரி ஆயிருக்காங்க, அதை வந்து எந்த மூலியமா நம்ம திருத்தலாம், அதுதான் வந்து நம்ம இங்க இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் கொடுக்க போற, நியூஸ் சொல்ல போற வீடியோ போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு டு லாஸ்ட் வரை எண்ட் வரை பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் புரியும். ஓகே வியூவர்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து நிறைய ஜென்ஸ் வந்து இந்த மாதிரி போதைப் பொருட்களில், ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால், ட்ரக்ஸ், இன்னும் நிறைய என்னமோ சொல்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பொருட்களை வந்து அடிக்ட் ஆகிறாங்க. இன்னும் வந்து நிறையா படிக்கிற பசங்க இன்னுமே வந்து இந்த காலத்தில் சிட்டி லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கவங்க இந்த மாதிரி பழக்கத்தில் அடிக்ட் ஆகிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி திருத்துறது, எதனால் எப்படி திருத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை திருத்துறதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். என்னென்னா வந்து எங்களுடைய சேனல், எங்களுடைய ஆல் இன்ஃபோ ஆல் பிரவீன் யூடியூப் சேனலுடைய அட்மின் சார் தான் எங்களோட எம்டி சார் பிரவீன் சார் தான் மகிழ்மதி ஃபவுண்டேஷன் ரீஅடிக்ஷன் சென்டர் நடத்திட்டு வராங்க. அவங்க நிறைய பேர்த்து இந்த மாதிரி அடிக்ட் ஆனவங்களை கியூர் பண்ண வைக்கிறாங்க, கியூர் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இதன் மூலியமா அவங்களோட ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா வந்து நிறைய ஃபேமிலியில வந்து பேரண்ட்ஸ் இருப்பாங்க, பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட வந்து படிக்கிற பசங்க வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் பண்ணிட்டாங்க மேம், ட்ரக்ஸ் பண்ணிட்டாங்க சார் மேம், வந்து நான் படிக்கிற காலத்தில் ட்ரக்ஸ் பண்ணிட்டாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க மேம், படிக்கிறது இல்லை, அதெல்லாம் எதனால வந்து தப்பான பழக்கத்தில் அவங்களோட ஹேபிட்ஸ் வந்து ராங்கான ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா, ட்ரிங்க்ஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ஜாயின் ஆகி இந்த மாதிரி பழகிக்கிறாங்க. இதை வந்து திருத்த முடியும். இதை வந்து நீங்கள் அப்படியே விட்ட வேணாம், எங்கள் பசங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, இந்த ஏஜில் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு விட்டுறாதீங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து எங்களோட சென்டருக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க. என்ன எங்களோட சென்டர் நேம், எங்களோட சென்டர் நேம் மகிழ்மதி ரீஅடிக்ஷன் சென்டர். எங்களோட சென்டர் வந்து ரொம்ப பேரை வந்து கியூர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சார் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகி கடைசி ஸ்டேஜ்ல உள்ளவங்க எல்லாம் வந்து கியூர் பண்ணி அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்க வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ இன்னொரு உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, ஹஸ்பண்ட் இருப்பாங்க ஃபேமிலியில, அதனால வந்து ஹஸ்பண்ட் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒய்ஃப் வந்து ஒய்ஃப்க்கு அது தெரிய வந்தது, தெரிய வந்தால் ஒய்ஃப் என்ன ஆகுவாங்க, அவங்களோட ஃபேமிலி என்ன ஆகும். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தால் வந்து அவங்க ஒரு நல்ல நிலைமையிலே இருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு ஒய்ஃபை பார்த்துக்க மாட்டாங்க, குழந்தைங்களை பார்த்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே அவங்கள என்னன்னு தெரியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிற நிலைமையில வந்து அவங்களுக்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, கிட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ தெரியாது. ஏன்னா வந்து அப்போ வந்து அவங்க பிரெயின் வந்து ஒரு ஸ்னோ மாதிரி அவங்களுக்கு சூழ்ந்திருக்கும், மறைஞ்சிருக்கும், அவங்களுக்கு அவங்களை என்ன பண்ணுறாங்களோ தெரியாது.
அந்த மாதிரி வந்து அந்த ஆல்கஹால் வந்து வேலை செய்யும், நர்வ்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடும், நர்வ்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிடும், அப்புறம் அவங்களோட உடம்புல உள்ள கிட்னி லிவர் எல்லாத்தையும் ஃபெயிலியர் ஆக்கிடும். இந்த மாதிரி நிறைய பர்சன் வந்து எங்களோட சார்ட்ட வந்திருக்காங்க. இதன் மூலியமா எங்களோட மகிழ்மதி ரீஎடிக்ஷன் சென்டர் மூலியமா நிறைய பேர் கியூர் ஆகி போயிருக்காங்க. இந்த மாதிரி உங்க ஃபேமிலியில உங்களோட ரிலேஷன்ல இல்லை உங்க நைபர்ஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் வந்து வெயிட் பண்ணாதீங்க, கண்டிப்பா எங்களோட வீடியோ வந்து நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம எங்களோட சாரோட காண்டாக்ட் நம்பர் இத பயோல இருக்கும், எங்களோட மகிழ்மதி ரீஎடிக்ஷன் சென்டர் ஓட அட்ரஸ் இதில் இருக்கோ பயோல இருக்கோ, பார்த்து எங்கள்கிட்ட வந்து கியூர் ஆகிட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியை நல்லபடியாக நடத்துவீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சின்ன குழந்தை வந்து என்ன ஆசைப்படும், ஒரு ஃபாதர்கிட்டருந்து என்ன ஆசைப்படுவாங்க, அவங்க வந்து அவங்க டேடி வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும். ஒரு ஸ்மால் கேர்ள் இருக்காங்க வச்சுக்கோங்க, எல்கேஜி யூகேஜி, அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, என்னோட டேடி வந்து எனக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும். நார்மலாக இருந்தால் அந்த வேலையெல்லாம் வந்து அவங்களே பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி வேலையை பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க பக்கத்தில் வந்தாலும் அந்த பொண்ணுக்கு குழந்தைக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்க ஸ்மெல் இருக்கும், ட்ரிங்க்ஸ் பண்ண ட்ரக்ஸ் பண்ணுறாங்க, அவங்க போதையிலே இருப்பாங்க எப்பவுமே. அதனால வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க ஃபேமிலியில். இந்த மாதிரி உள்ளவங்க யாராவது இருந்தீங்கன்னா, என்னோட வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் அப்படி விட்டுறாதீங்க, முயற்சி எடுத்து ஸ்டெப் எடுத்து அவங்கள எங்களோட சென்டர் மகிழ்மதி ரீஎடிக்ஷன் சென்டருக்கு கூட்டிகிட்டு வாங்க. எங்களோட சார் பிரவீன் சாரை மீட் பண்ண வச்சு கன்சல்ட் பண்ணி க்யூர் ஆகிட்டு போங்க. ஓகே விவர்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஃபேமிலியை காப்பாற்றும், எங்களோட சார் வந்து இந்த ஒரு முயற்சியில் எடுத்திருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலி எல்லாம் காப்பாற்றப்படுறாங்க. இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் ட்ரக்ஸ் உள்ள பேரண்ட்ஸ் வந்து பசங்க வச்சிருக்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கவலையில இருப்பாங்க, எங்களோட பசங்க இப்படி ஆயிட்டாங்களே, ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் இப்படி ஆயிட்டாங்களேன்னு கவலைப்பட்டிருப்பாங்க. அவங்க ஃபேமிலியில சீர்படுத்தி நேர்வழிக்கு கொண்டு வர வழியை வந்து எங்களோட சார் பிரவீன் சார் செய்யறாங்கிறத ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த எங்களோட சென்டர் நேம் வந்து மகிழ்மதி ஃபவுண்டேஷன் ரீடிங் சென்டர். இந்த சென்டருக்கு நீங்கள் வாங்க, கண்டிப்பாக அவங்க க்யூர் பண்ணிட்டு போவீங்க. ஓகே வியூவர்ஸ், எங்களோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு எங்களோட வீடியோ நியூ வீடியோ வரும்போது அப்லோட் ஆகிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷனும் வரும். ஓகே வியூவர்ஸ், ஐ சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.